ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் நம்ம மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் தீராமல் அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஆன்மீக ரீதியான இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாம் 48 நாட்கள் செய்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறுமா? கடன் சுமை இருக்கிறவங்களும் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை செஞ்சிங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் செல்வ நிலையானது உயருமா? அது என்ன வழிபாடு அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கு வழிபாடு தாங்க. இந்த காமாட்சியம்மன் விளக்கு வழிபாடு எல்லோருக்குமே தெரியும் என்றாலும் இந்த வழிபாட்டின் போது நாம் ஒரு சில தவறுகளை செய்யவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயனுள்ளதான ஒரு பதிவாகும். எத்தனையோ வடிவத்தில் எத்தனையோ விளக்குகள் வடிவமைக்கப்பட்டு கடைகளில் விற்கின்றன. ஆனால் ஒரு வீடு என்று இருந்தால் அந்த வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக இந்த காமாட்சியம்மன் விளக்கு இருக்கவே வேண்டும். இப்போது காமாட்சியம்மன் விளக்கில் கஜலட்சுமி திருவுருவப் படமும் பொறிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி, அந்த காமாட்சியம்மன் விளக்கை கஜலட்சுமி விளக்கை நீங்கள் முறைப்படி ஏற்றி வைத்தால் மட்டுமே போதும். காமாட்சியம்மன் விளக்கு ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஏதோ பூஜை அறைக்கு சென்றும் தீபம் ஏற்றினோம் என்று இருக்கவே கூடாது. காமாட்சியம்மனுக்கு என்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மனப்பலகை அல்லது சிறிய முக்காலி கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த முக்காலுக்கு மேலே தான் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சியம்மனை அமர வைக்க வேண்டும். இது காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைப்பது போல. காமாட்சியம்மன் விளக்கிற்கு அடியில் பச்சரிசியால் செய்த அர்ச்சனை கட்டாயமாக இருக்க வேண்டும். அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூவி கலந்துவிட்டால் அர்ச்சனை தயார். காமாட்சியம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அர்ச்சனை போட்டு வைப்பது வீட்டில் தன தானியத்தின் செழிப்பை உண்டாக்கும். வீட்டில் சாப்பாட்டிற்கு பஞ்சமே ஏற்படாது. காமாட்சியம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை ஊற்றிதான் விளக்கு ஏற்ற வேண்டும். தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நெய் கலந்தும் ஏற்றலாம். தவறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வேறு எந்த நெய்யையும் காமாட்சியம்மன் விளக்கில் ஊற்றி விளக்கு ஏற்றக்கூடாது. இதே போலவே காமாட்சியம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு செல்வ கடச்சத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும் போது, குறிப்பாக காமாட்சியம்மன் தீபம் ஏற்றும் போது, உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த பிரகாசமான ஒளி போல உங்கள் குடும்பமும் எப்போதும் பிரகாசமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கு மிக மிக நல்லது. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்களுக்கு காமாட்சியம்மன் விளக்கை சீதனமாக கொடுக்கலாம். அதாவது புதிய விளக்கை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த விளக்கு பித்தளையில் இருக்கலாம், வெள்ளியில் கூட இருக்கலாம். பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கைத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் காமாட்சியம்மன் விளக்கை ஒரு வீட்டில் உள்ள பிறந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினால் அது பிறந்த வீட்டிற்கும் சுபிட்சத்தை தரும், புகுந்த வீட்டிற்கும் சுபிட்சத்தை தரும். ஆனால் நம் வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் எப்போதுமே கொடுக்கக்கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, நம் வீட்டில் எரிந்த விளக்கை தானமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்கவே கூடாது. அந்த வீட்டு வாரிசான ஆண் வாரிசர்கள் தான் நம் வழக்கப்படி அந்த விளக்கை எடுத்துக்கொள்வார்கள். இது ஆண்டாங்க காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமாகும். அதை நீங்கள் மாற்ற வேண்டாம். வீட்டில் ஆண் பரிசு இல்லை, பெண் வாரிசுதான் உள்ளார்கள் என்னும் பட்சத்தில் அந்த வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கை அந்த பெண் எடுத்துக்கொள்வதன் மூலம் எந்த தவறும் கிடையாது. ஒரு வீட்டிலும் காலை மாலை விளக்கு ஏற்றி வழிபட்டால் அவர்களுக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது. ஆனால் யாரும் அதனை பின்பற்றுவது கிடையாது. இதே போலவே விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் மனம் குளிர நாம் என்ன செய்ய வேண்டும்? காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது சில தவறுகளை நாம் செய்து விடுவது உண்டு. அந்த தவறு தான் என்ன? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். எத்தனை விளக்குகள் இருந்தாலும் காமாட்சியம்மன் என்கிற அந்த ஒற்றை விளக்கை ஏற்றி வழிபடுவது தான் நம் மரபு. அனுதினமும் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கில் கஜலட்சுமியின் திருவுருவப்படம் இருக்கும். காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும். அதனால்தான் மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சியம்மன் விளக்கு முதன்மைப்படுத்தி அனைவரது வீட்டிலும் ஏற்றப்படுகிறது. உலக நன்மைக்காக காமாட்சியம்மன் தவம் இருந்ததாகவும் அவளுடன் சேர்ந்து அனைத்து தேவாதி தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரம் கூறுகிறது.
எனவே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் பலிக்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வ குற்றம் இருப்பவர்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டால் அவைகள் நீங்கிவிடும். காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினால் குலதெய்வ வழிபாடு செய்ததற்கு சமமாகும். விளக்கு ஏற்றும் பொழுது குலம் காக்க வேண்டி ஏற்ற விளக்கை விட சிறிய அளவிலான தாம்பூல தட்டு வைத்து ஏற்றக்கூடாது. விளக்கின் அடிப்பாகம் சரியாக தாம்பூல தட்டில் அழுத்தமாக பதிந்து இருக்க வேண்டும். தாம்பாளத்தில் வைத்த காமாட்சி அம்மன் விளக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடாது. திரிபோடும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அங்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விளக்கு ஏற்றக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களை சரியாக கடைபிடித்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினால் சகல நன்மைகளும் நம்மை வந்து அடையும். காமாட்சி அம்மன் விளக்கிற்கு பொட்டு வைக்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைப்பது சிறப்பு. முன்பக்கம் வைப்பது போலவே பின்பக்கமும் பொட்டு வைக்க வேண்டும். திரி போடும் பொழுது சற்று தூக்கியபடி மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த இடத்தை விட்டு இடைவேளை இருக்கும்படி எண்ணெயில் தேய்த்து திரித்து தீபம் ஏற்றினால் தீப சுடர் அழகாக எரியும். தாம்பூல தட்டில் வைக்கப்படும் பொட்டின் எண்ணிக்கை 5 இருப்பது சிறப்பு. தட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். நீங்கள் வைக்கப் போவது விளக்கு அல்ல, சாட்சாத் அந்த காமாட்சி அம்மனையை அமர்த்தப் போகிறீர்கள். எனவே அதற்கு ஏற்றாற் போல அலங்கரிப்பது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு அள்ளித்தரும். காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பதற்கு முன் அதற்கு அடியில் 5 நாணயம் அல்லது 1 நாணயம் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும். அதன் சிங்க முகம் மேற்புறம் தெரியும்படி வைப்பது சிறப்பு. இதனை மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை. பிறகு விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்ற வேண்டும். போல எரியும் பொழுது நம் வாழ்வும் அவ்வாறே மலரும். எனவே தீபச்சுடரை பந்தம் போல எரிய விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் பொழுதும் கட்டாயம் புதிய திரியை பயன்படுத்துவதுதான் நல்லது. திரி நன்றாக இருக்கிறது என்பதற்காக அதே திரியை பயன்படுத்தாதீர்கள். இந்த வகையில் காமாட்சி அம்மன் விளக்கை நம் வீட்டில் ஏற்றினால் நிச்சயம் மகாலட்சுமி மனம் குளிரும். நீங்கள் வேண்டிய வரம் எல்லாம் அப்படியே சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்கிவிடும். வீட்டின் நன்மைக்காக ஏற்றப்படும் இந்த விளக்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் ஏற்றுவதுதான் உத்தமம். காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் ஒரு சில தவறுகளை செய்து விடுகிறோம். இந்த உலகமானது செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவத்தை மேற்கொண்டால் காமாட்சி அம்மன். இந்த தவத்தை காமாட்சி அம்மன் மேற்கொண்ட சமயத்தில் மற்ற தெய்வங்கள் எல்லாம் காமாட்சி அம்மனிடம் வந்து சேர்ந்து ஐக்கியமாகி தவத்தை மேற்கொண்டார்கள். ஆகவே அனைத்து தெய்வங்களின் ஆசையை பெற வேண்டும் என்றால் வீட்டில் தினந்தோறும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்கள் குலதெய்வத்தை காக்க வேண்டிய பொறுப்பை காமாட்சி அம்மனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். தினந்தோறும் காமாட்சி அம்மனுக்கு தீப சுடர் ஏற்றும் பொழுது என் குலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று நினைத்து தீபம் ஏற்றினால் போதும், நம் குலம் தழைத்தோங்கும். பழங்காலத்தில் புகைப்படங்களை கொண்டு தெய்வத்தை வழிபடவில்லை, மாறாக விளக்கு ஏற்றிதான் தெய்வத்தை வழிபட்டனர். காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் அவரவர் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்ற ஆரம்பித்தனர். இதன் மூலம் காமாட்சி அம்மனின் அருளும் குலதெய்வத்தின் ஆசையும் கிடைத்தது. விளக்குகளிலேயே மிக புனிதமானதாக கருதப்படும் காமாட்சி விளக்கை சிலர் பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வருகின்றனர். திருமண சமயங்களில் மணமக்கள் காமாட்சி விளக்கை கையில் ஏந்தி கொண்டு வலம் வருவதற்கும் புகுந்த வீட்டில் முதன் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கு காரணம் அனைத்து தெய்வங்களின் அருளை ஒன்று சேர பெறவே. அதோடு கூட தெய்வமும் அந்த விளக்கில் இருந்து அருள் புரிவதால் முதல் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த குலம் தழைத்து வாழையடி வாழையாக வளரும். பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது காமாட்சி அம்மன் விளக்கு. காமாட்சி அம்மன் அமர்ந்திருப்பது படி 2 கரும்பு இருக்கும் விளக்கு தான் காமாட்சி அம்மன் விளக்கு. இதை தவிர கஜலட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்வதற்காக புதியதாக காமாட்சி அம்மன் விளக்கை ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது வெள்ளியில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, பித்தளையில் கூட இருக்கலாம். இந்த விளக்கை நீங்கள் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குடித்துவிட்டு பூஜை அருகில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு அரிசி மாவில் கோலம் ஒன்று போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வைக்க வேண்டும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும். இந்த விளக்கிற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கடன் சுமையை குறைய வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் மனதார 10 வேண்டிக் கொண்டு பிரார்த்தனையை செய்ய வேண்டும்.
அதன் பின்பு விளக்கை கையில் எடுத்து வணங்கிவிட்டு ஊதுவத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். வழிபாட்டை தினமும் தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வாருங்கள். நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன். இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களின் வழிபட்ட பலன் அப்படியே கிடைத்துவிடும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க போன்ற பல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.